கவனிடகண்ணா, முன்னேற்ற சோதனை பின்வரும் முழுக்கள் ஏ கமா பி ஆகியவற்றிற்கு ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் என்பதை நிறைவு செய்யும்படி கியூ மற்றும் ஆர் காண்க. அப்ப கண்டிப்பா இந்த இடத்துல என்ன அப்படின்னா, என ஈவு மீதுன்னு கேட்டிருந்தா வகுத்து போட்டிருப்பீங்க, இங்க இப்படி என்பதை நிறைவு செய்யும்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க மிகை முழுக்களா இருந்திருந்தா வெறும் யூக்ளிடின் வகுத்தல் தேற்றம் பார்த்திருப்போம் இல்லையா. இங்க வந்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, பொதுமைப்படுத்தப்பட்ட தேற்றம் பார்க்கணும். புரியுதா? ஏன்னா இங்க என்ன வந்திருக்குது, குறை என்ன வந்திருக்குது. அதனால வெறும் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் மட்டும் கிடையாது, பொதுமைப்படுத்தப்பட்ட யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் வேணும். இப்ப என்னன்னா, ஏ மற்றும் பி ஏற்கனவே எடுத்துக்காட்டு 2.2 இந்த மாடல் பார்த்தோம். எதிரடி கண்ணு பார்த்தோம் நம்ம, எடுத்துக்காட்டு 2.2 இதே பக்கம் எண்தான், 39 பார்த்தோம். அதனால அந்த வீடியோவை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஏ மற்றும் பி, பி எதுக்கு சமம் அல்ல, பூஜ்யத்திற்கு சமம் அல்ல, புரியுதுங்களா. என்பன ஏதேனும் இரு முழுக்கள் எனில், முழுக்கள் அப்படின்னா என்னென்ன வந்துருச்சு இதுக்குள்ள, குறை என்னும் வருது, மிகை என்னும் வருது, புரியுதுங்களா. ஆனா பி மட்டும் எதுக்கு சமம் அல்ல, பூஜ்யத்திற்கு சமம் அல்ல எனில், ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஏன்றது என்னன்னா வகுப்படு எண், ஏன்றது என்னது வகுப்படு எண், ஏ ஈக்குவல் டு வகுபடு எண், பி ஈக்குவல் டு வகுக்கும் எண். டிவிடெண்ட் டிவைசர், கியூ ஈக்குவல் டு என்னது ஈவு, ஆர் ஈக்குவல் டு என்ன மீதி, கியூன்றது கோஷன்ட், ஆர்ன்றது ரிமைண்டர். இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் அப்புறம் தனியா நடத்துறேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க, ஆர் ஆனது பூஜ்யத்தை விட பெரிதாகவோ அல்லது சமமாகவோ மற்றும் மாடுலஸ் ஆஃப் பியை விட சிறிதாக, அதாவது பியினுடைய எண் மதிப்பை விட சிறிதாக இருக்கும், எதே மீதி ஆர் ஆனது என்றவாறு கியூ கமா ஆர் என்னும் முழுக்கள் கிடைக்கும். இதுலயும் அப்படிதான் முழுக்கன்ற வார்த்தை வந்திருக்கு. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் டிக்கண்ணு, மாடுலஸ் ஆஃப் பி வந்து ரொம்ப முக்கியம், ஏன்னா மிகை மதிப்பு, புரியுதுங்களா. அது அதனாலதான் அப்பதான் இந்த மைனஸ் வரும்போது கரெக்டா நம்ம செய்ய முடியாது. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மெத்தட நம்ம என்னன்றதை நம்ம பார்க்கலாம். இது பொதுமைப்படுத்தப்பட்ட அப்படின்ற வார்த்தை இல்லாமல் இருந்தால் நியூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் என்னன்னா இதேதான். இந்த இடத்துல இந்த முழுக்கள் அப்படின்னு வர்றதுக்கு பதிலாடி கண்ணு மிகை முழுக்கள்னு வந்துடும். என்னடி கண்ணு வருவீங்க, மிகை முழுக்கள்னு வரும். இந்த இடத்துல என்னன்னு வந்துடும், மிகை முழுக்கள்னு ஒரு அவ்வளவுதான். அதனால ரொம்ப கடுமையாலாம் பார்த்துட்டு இருக்க வேணாம். அதே மாதிரி இங்க என்ன வராது, மாடுலஸ் வராது, இங்க என்ன வராது, மாடுலஸ் வராது, எழுதிக்கோங்க. அது மாதிரி அதெல்லாம் எழுதுனா ரொம்ப டைம் எடுக்கும், அதனாலதான் இதுலயும் ஆல்டர் பண்ணி சொல்லித்தேன். இதுல மாடுலஸ் வராது, எப்படி வந்துடும் பாருங்க, இங்க கீழே எழுதியிருக்கேன் தெரியுதா, இது மாதிரி வரும். இது இங்க மிகை மிகை அவ்வளவுதான். அதனால ஒரு தேற்றத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே அந்த இதை கொண்டு வந்துடலாம். இல்ல யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் நான் நல்லா மனசுல பதிய வச்சிருக்கிறேன்னா அதை எழுதிட்டு இந்த மிகை மிகைன்ற வார்த்தையை எடுத்துருங்க. இந்த பி இருக்கிறதுல என்ன போட்டுருங்க, மாடுலஸ் போட்டுருங்க, அவ்வளவுதான். இப்ப நம்ம கணக்க செய்யலாமாடாக்கண்ணா, நல்லா கவனிடிக்கண்ணு. நீங்க இப்படி கேட்டிருந்தா கூட வகுத்தல் முறையில செஞ்சுட்டு கூட அப்புறம் எழுதிக்கோங்க, ஏன்னா ரொம்ப முடியாத குழந்தைங்க இது பண்ண வேண்டாம். இப்ப பாரு, 13 வகுத்தல் 3 கண்ணு, இது ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது நமக்கு இல்லையா. மூணாம் வாய்ப்பாடு சொல்லணும். இப்ப என்னது, நாமோ 12, இது என்ன என்ன வகுப்படு எண், இது என்னது வகுக்கும் எண். இங்க எழுதக்கூடிய எண் இந்த வகுபடு எண்ணை விட எப்படி இருக்கணும், சிறியதா இருக்கணும், அப்பதான் நம்மளால கழிக்க முடியும். அதான வகுத்தலினுடைய விதி. அதனால கழிக்கிறோம். இப்ப இது என்ன பண்றோம், கழிக்கிறோம். 13ல் 12 போச்சுன்னா என்னது, 1. இது என்னடா கண்ணா, ஏ. இது என்னது ஏ, இது என்னது பி, இது என்னது கியூ, இது என்ன ஆர். இப்ப எழுதிக்கலாமா, அப்ப நம்ம இந்த யூக்ளிடின் இது பிரகாரம் என்ன எழுதிக்கலாம், ஏ ஈக்குவல் டு, புரியுதுங்களா, பி கியூ பிளஸ் ஆர். ஏ என்னடி கண்ணு, 13. பி என்னடா கண்ணா, 3. கியூ என்ன கண்ணு, 4. ஆர் என்ன கண்ணா, 1. இப்ப பாருங்க, 3 4 12 12 + 1 13 வந்துருச்சா விடை. அப்ப என்ன இங்க நமக்கு வருது, ஆர் ஆனது 0, அடுத்து என்னது, லெஸ் தேன் பி.
இந்த இடத்துல ரெண்டுமே மிகையா இருக்கிறதுனால நம்ம வந்து வெறும் நியூக்ளியடின் வகுத்துல இல்லையா நீ மாடலஸே போட்டு ஏன்னா இங்க நெகட்டிவ் எல்லாம் வந்துருக்குது எல்லா கணக்கும் அதனால இப்படி ஒரே மாதிரி நம்ம செஞ்சிடலாம் புரியுதுங்களா புரியுதா புரியலையா இரு மிகை முழுக்கள்னும் போது இது தேவையில்லை ஆக்சுவலா ரெண்டுமே மிகை முழுக்கள்னும் போது வெறும் யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் போதும் ஆனா இங்க யூக்ளிடின் வகுத்தல் பொதுமைப்படுத்தப்பட்ட யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றத்தை நம்ம இங்க பயன்படுத்துறோம் ஏன்னா மைனஸ் எல்லாம் வர்றதுனால அடுத்த கணக்கு பார்க்கலாமாடா கண்ணா ரெண்டாவது கணக்கு செகண்ட்ஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பதினெட்டு என்னது வகுத்தல் இங்க என்ன போட்டுக்கலாம் நாலு இது என்னது வகுப்படி எண் இது என்ன வகுக்கும் எண் அப்ப என்ன வரும் நன்னாங்கு பதினாறு ஏன்னா ஐநான்கு இருபதுன்னு வந்துருவீங்க பெருசாயிடும் அதனால எடுக்க கூடாது இப்ப இதை என்ன பண்றோம் கழிக்கிறோம் அப்ப பதினெட்டுல பதினாறு போச்சுன்னா என்ன வரும் ரெண்டு இப்ப இந்த மாடல் எழுதணுமா இப்ப இது எது ஏ இது ஏ இது என்ன பி இது என்ன கியூ இது என்ன ஆர் கண்ணு இதை செஞ்சுதான் இதை எழுதணும்னு இல்ல கண்ணு டைரக்டாவே நீங்க இதை செய்யலாம் புரியுதுங்களா ஒன் மார்க்ல எல்லாம் கேட்டா டைரக்டா செய்யலாம் இப்ப என்ன எழுதலாம் அதே மாதிரி தான் புரியுதுங்களா இப்ப பாருங்க இந்த இடத்துல பிஐ விட சின்னதா இருக்கணும் ஒன்னு அப்படின்றது ஆர் தானே ஒண்ணு அப்ப எதை விட பெரிதாக இருக்குது பூஜ்ஜியத்தை விட பெரிதாக இருக்கு அடுத்தது எதை விட சின்னதா இருக்குது பிஐ விட சின்னதா இருக்கும் அப்ப மூணை விட சின்னதா இருக்கு புரிஞ்சிட்டீங்களா அடுத்தது அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் ஏன்னா பதினெட்டு பி என்னா நாலு கியூ என்னா நாலு ஆர் என்னா ரெண்டு நன்னாங்கு பதினாறு பதினாறு ரெண்டையும் கூட்டினா பதினெட்டு வந்துருச்சு அடிக்கணும் அதுதான் ரைட்டா இப்ப இங்க என்ன வரும் ஜீரோ இங்க என்னது ஆறுன்றது ரெண்டு எதை விட சிறியது பிஐ விட சிறியது பூஜ்ஜியத்தை விட பெரியது நாளை விட சிறியது கரெக்டா அடிக்கண்ண இந்த கான்செப்ட் கொஞ்சம் 2.2ல போட்டிருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இதுல கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தது மூணாவது கணக்கு அடிக்கணும் மூணாவது தேர்ட் சம் இப்ப கவனிங்க 21 வகுத்தல் ஏன்னா ஏஐ பி ஆல் வகுக்கிறவங்க மைனஸ் நாலு நல்லா கவனிடிக்கண்ணு இங்க மைனஸ் குறி வந்திருக்கு இங்க என்ன குறி இருக்குது பிளஸ் ஏன்னா இது ரெண்டும் ஒரே குறியா முத வரணும் அதுதான் ரொம்ப முக்கியம் 21 அப்ப கண்டிப்பா மேல என்ன வரும் மைனஸ் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் முத குறிய பண்ணிருங்க அதுக்கப்புறம் இங்க வரக்கூடிய என்ன விட இங்க எப்படி இருக்கணும் கம்மியா இருக்கணும் அப்ப என்னது ஐநான்கு இருபது சரியா இப்ப கழிக்கணுமா நம்ம என்ன பண்ணணும் நம்ம கழிக்கணும் சரியா அடிக்கண்ண கழிக்கிறோம்னா 21ல இருந்து 20 போச்சுன்னா எவ்வளவு நமக்கு இங்க ஒண்ணு சரியா அடிக்கண்ண அப்ப இங்க என்ன எழுதிக்கலாம் ஒண்ணு ரைட்ல ஒண்ணுல பூஜ்ஜியம் போச்சுன்னா ஒண்ணு ரெண்டுல ரெண்டு போச்சுன்னா பூஜ்ஜியம் ஒண்ணு ரைட்டா இப்ப புரிதலுக்காக பொறுமையா சொல்றேன் நான் இது என்ன ஏ இது என்ன பி இது மூணாவது கணக்கு செல்லாம் இது என்ன கியூ இது என்ன ஆர் இப்ப எழுதிக்கலாமா நம்ம எழுதலாமா எழுதக்கூடாது என்னது ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் ரைட்டா இப்ப என்ன பண்ணலாம் ஏன்னா 21 ஈக்குவல் டு பி என்ன மைனஸ் நாலு பெருக்கல் கியூ என்ன மைனஸ் அஞ்சு பிளஸ் ஒண்ணு இது வந்து எப்படி இருக்கணும் மிகையாதான் இருக்கணும் இந்த மீதி வந்து மிகையன்னா இருக்கணும் அதை நல்லா பாத்துக்கோங்க அதுதான் மெயின் வேற ஒண்ணும் கிடையாது இப்ப அந்த ஃபார்மெட்ல எழுதிட்டோமா நிறைவு செய்யும்படி நிறைவு செய்தா செய்யலையா இப்ப பாருங்க மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 20 பிளஸ் 20 பிளஸ் ஒன்று 21 சரியா அடிக்கங்க அடுத்த கணக்கு போலாமா அடுத்தது ஃபோர்த்து சம் என்ன இருக்குது மைனஸ் 32 வகுத்தல் மைனஸ் 12 உடனே டென்ஷன் ஆகாத புரியுதா இந்த இடத்துல கவனிங்க இந்த மாட் பி கண்டிப்பா இருக்கணும் இந்த இடத்துல இதை எழுதாத விட்டுட்டேன் ஆர் என்னது ஒண்ணு ஒன்னானது பூஜ்ஜியத்தை விட எப்படி இருக்குது பெரிதா இருக்குது எதை விட சிறியதாக இருக்க வேண்டும் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் நாலு மாடுலஸ் ஆஃப் மைனஸ் நாலுன்னா என்னது நாலு புரிஞ்சிட்டீங்களா புரியுதா புரியலையா ரைட்டா அதனாலதான் இது போட்டோம் ஏன் மாடுலஸ் இங்க எடுத்திருக்கோன்னு தெரியுதா பீனுடைய எண் மதிப்பு ஏன் எடுத்தோன்னு தெரியுதா அதே மாதிரி இப்ப இங்க மைனஸ் அப்ப கண்டிப்பா இங்க குறி என்ன இருக்கும் பிளஸ் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் இப்ப இங்க 32 விட குறைவாக
முப்பத்தி ரெண்டை விட குறைவாகனா இது என்ன எண்? குறை எண். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப முப்பத்தி ரெண்டை விட குறைவாகனா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அப்படிதான் வரணும். முப்பத்தி ஒண்ணு வரக்கூடாது, முப்பத்தி ரெண்டை விட கம்மியா வரக்கூடாது. முப்பத்தி ரெண்டு ஏறா எண் கோடு ஞாபகம் இருக்குதா? இந்த பாருங்க, இங்க பூஜ்ஜியம்னா குறையன் இப்படி போயிட்டு இருக்கும், மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப எங்க என்னது? மைனஸ் முப்பத்தி ரெண்டு. அப்ப என்னது? மைனஸ் முப்பத்தி மூணு. அடுத்த என்னது? மைனஸ் முப்பத்தி நாலு. அடுத்த என்னது? மைனஸ் முப்பத்தி அஞ்சு. புரிஞ்சுதா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? அதனால நம்ம வந்து கரெக்டா இத வந்து நம்ம பார்க்கணும், ரைட்டா? அடுத்த என்னது? மைனஸ் முப்பத்தி ஆறு. இப்படி போக போகதான் குறையும். அதனால இங்க நம்பரை மட்டும் பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டுனா முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு அப்படிதான் வரணும். அதுல ஏதோ ஒரு எண் வருதுங்க, புரியுதுங்களா? அப்ப மைனஸ்ல இப்படி போக போக இதனுடைய மதிப்பு எப்படி ஆயிருக்கும்? குறையும். அந்த கான்செப்டையும் நல்லா புரிஞ்சுக்கும். அப்ப இங்க பிளஸ் போட்டோமா, அப்ப எத்தனை பன்னெண்டு நம்ம எடுக்கலாம் அப்படின்றத பாக்கணும். இங்க என்ன பண்ணல, எத்தனை பன்னெண்டு எடுக்கலாம் அப்படின்றத பாருங்க. நீங்க என்ன வாய்ப்பாடு நம்ம சொல்லலாம்? இங்க ஒரு பன்னெண்டு பன்னெண்டு, ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு, மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு, ரெண்டு பன்னெண்டு இருபத்தி நாலு எடுக்க கூடாது. இங்க மைனஸ் வரும்போது இங்க நம்பர் பெருசா வரணும்ன்ற நான் சொல்லியிருக்கேன். இப்ப கழிக்கணும். கழிக்கணும்னா என்ன பண்ணணும்? எதிர்மறை. மைனஸ் வர்றதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், இல்லாட்டி மைனஸ் வந்தா பிளஸ். இப்ப முப்பத்தி ஆறுல இருந்து முப்பத்தி ரெண்டு போச்சுன்னா என்னது? நாலு. முப்பத்தி ஆறுல இருந்து கழிக்கிறதுனால என்ன குறி? பிளஸ் குறி. குறிகள் மாறி வந்தால் கழித்து எந்த எண்ணிலிருந்து கழிக்கிறோமோ அந்த குறி போறோம். சரியாடாக்கண்ணா? இப்ப எது ஏ? இது ஏ. இது என்னது? பி. இது என்னது? கியூ. இது என்னது? ஆர். சரியாடிக்கண்ண. அப்ப எழுதலாமா நம்ம? என்னது? ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர். ஏனா மைனஸ் முப்பத்தி ரெண்டு ஈக்குவல் டு மைனஸ் பன்னெண்டு பெருக்கல் பிளஸ் மூணு. அதுதான் ரொம்ப முக்கியம். அடுத்த என்னது? பிளஸ் நாலு. ரிமைண்டர் எப்படி வரணும்? பாசிட்டிவ்ல வரணும். ஏன் இந்த இடத்த மாத்தி எடுக்கிறோம் தெரியுதா? இல்லாட்டி நெகட்டிவ்ல வந்துடும். இப்ப என்னது பெருக்கி பாருங்க? பிளஸ் இன்ட்டு மைனஸ். மைனஸ் மைனஸ் முப்பத்தி ஆறு பிளஸ் நாலு மைனஸ் முப்பத்தி ரெண்டு. இப்ப இதுல இந்த இது எழுது. ஆறு என்னது? நாலு. நாலானது பூஜ்ஜியத்தை விட பெரிதாக எதனுடைய மாடுலஸ் மாடுலஸ் ஆஃப் மைனஸ் பன்னெண்டு. அப்ப பன்னெண்டை விட சிறியதாக. புரியுதா? ஜீரோவைக்கு சமமாகவோ அல்லது ஜீரோ விட பெரியதாகவோ. இங்க பெரியதாக. புரிஞ்சுதா அடிக்கணும்? புரியுதா புரியலையா? நாலாவது கணக்கு. அடுத்தது அஞ்சாவது கணக்கு. அடுத்தது என்ன அடிக்கணும்? அஞ்சாவது கணக்கு தான் பாருங்க. இங்க இங்க போட்டுட்டு அஞ்சாவது கணக்கு கொஞ்சம் சின்னதா. மைனஸ் முப்பத்தி ஒன்னு ஏழு. இங்க பிளஸ் வருதா? அப்ப இங்க என்ன வரும்? மைனஸ். பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ். நல்லா புரிஞ்சுக்கோ. முதல் வந்து குறிகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? குறிகளுக்கு. இப்போ நான் சொன்னேன் மைனஸ்ன்னு வந்துட்டாலே முப்பத்தி ஒண்ணுன்னா என்ன வரணும்? அடுத்தது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு அப்படிதான் வரணும். இப்ப மல்டிபிள் ஆஃப் செவன் போது என்னது? ஐஏழு முப்பத்தி அஞ்சு. ரைட்டா அடிக்கண்ணே? நல்லா புரிஞ்சுக்கோடிக்கண்ணே. இந்த மைனஸ் வரும்போது மட்டும், ஏன்னா அப்ப இங்க வந்து நமக்கு எதுல வரணும்? பிளஸ்ல தான் வரணும் ரிமைண்டர். இப்ப குறிகள் மாறி இருக்கா? இங்க பிளஸ், இங்க மைனஸ். அப்ப முப்பத்தஞ்சுல ஒண்ணு போச்சுன்னா நாலு. என்ன நாலு? பிளஸ் நாலு. சரியா? இது என்ன ஏ? இது என்ன பி? இது என்ன கியூ? இது என்ன ஆர்? இப்ப இதை எழுதும். புரியுதா? இது என்ன ஃபார்ம்ல எழுதணும் நம்ம? ஏ ஈக்குவல் டு பி கியூ பிளஸ் ஆர் அப்படின்ற அமைப்புல எழுதணும். இப்ப ஏ என்ன அடிக்கணீங்க? மைனஸ் முப்பத்தி ஒன்னு ஈக்குவல் டு பி என்ன அடிக்கணு? ஏழு. கியூ என்னடாக்கணா? மைனஸ் அஞ்சு பிளஸ் நாலு. புரியுதா? அப்ப இந்த ரிமைண்டர் ஆறானது எதை விட பெரியது? பூஜ்ஜியத்தை விட பெரியது. லெஸ் தென் மாடுலஸ் ஆஃப் பி. இந்த இடத்துல மாடுலஸ் ஆஃப் பி என்ன இருக்குது? ஏழுன்னு இருக்குது. புரியுதுங்களா? அப்ப ஏழை விட சிறியது, பூஜ்ஜியத்தை விட பெரியது. ஈக்குவல் டு போட்டு. புரிஞ்சுதா? புரியுதா புரியலையா? ஆர் இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அண்ட் தென் மாடு. சரியா அடிக்கண்ணு? புரிஞ்சுதாடா கண்ணா? அதனால ஒன்னும் இதுல வந்து டென் எதெல்லாம் ஆன்சர் அப்படின்னு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். சரியா? ரைட்டா? ரைட்டா? தேர்ட் சம். அடுத்தது அடுத்தது ஃபிஃப்த். புரிஞ்சுதா அடிக்கண்ணு?
ரைட்டா ஃபர்ஸ்ட் சம் இது இது வந்து ஃபர்ஸ்ட் சம் இது என்னது செகண்ட் சம் இது என்னடாக்கனா செகண்ட் சம் அடுத்து எது தேர்ட் சம் இது தேர்ட் சம் இது ஃபோர்த் இது ஃபிஃப்த் சரியா வெறும் ஈவு மீதி கேட்டிருந்தாங்கன்னா நீங்க என்ன பண்ணிருந்திருக்கலாம் இந்த வகுத்தலை மட்டும் செஞ்சு கூட பண்ணிருக்கலாம் அவங்க இந்த வார்த்தையை குடுத்திருக்கிறதுனாலதான் இந்த ஃபார்மேட்ல நீ ஆன்சரை கொடுக்கணும் இந்த கட்டம் போட்டிருக்கிறல்ல இந்த ஃபார்மேட்ல நீ ஆன்சரை கொடுக்கணும் அதே மாதிரி இந்த கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த கண்டிஷன் வந்து ஞாபகம் வச்சு செய்யுங்க ரைட்டாடாக்கனா இந்த மாடுலஸ் வரணும் இந்த குறையன் வந்துட்டாலே இதுல இரு முழுக்கள்ன்ற வார்த்தை வரனால இந்த மாடுலஸ் அதாவது எண் மதிப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க